அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன. இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தேஜஸ், ஒரு அழகான முகத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பயத்தோட இருக்கீங்களா, கவலையோட கூட இருக்கீங்களா, சோர்வடைந்து கண்ணாடியை பார்க்கும்போது முகத்துல பிரகாசமே இல்லாம ரொம்ப டல்லா நம்ம இருக்கிறோமா, வெட்கப்பட்டு போய்விடுவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா? நான் எப்படியோ இருந்தேன், இன்னைக்கு இந்த ஒரு காரியத்து நிமித்தமா என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நான் வெட்கப்பட்டு போய்விடனா அப்படின்னு நீங்க சிந்தித்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு வசனம் தாவீது வேஷம் மாறி பாடின ஒரு சங்கீதம், 34வது சங்கீதம். அதுல 4வது வசனத்துல நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். அப்போ நமக்கு பயம் வரும் பொழுது யாரை நாம தேடுறோம்? சில நேரங்கள்ல என்னுடைய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம தேடலாமா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட போலாமா அவங்க கிட்ட போலாமான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ நான் கர்த்தரை தேடினேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார் என்று சொல்லி அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன. இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தேஜஸ், ஒரு அழகான முகத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஏன்னா நாம இனி வெட்கப்பட போவதில்லை, அவரிடத்துல நாம தேடி போயிட்டோம், அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய பயத்தை நீங்கலாக்கி விடுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் திரும்ப நம்ம ஒரு உறுதிப்படுத்துகின்ற ஒரு வசனம், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற வசனம், 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கல்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எந்த ஏழை கூப்பிட்டாலும் ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய்தான் இருக்கின்றார். இந்த ஏழை கூப்பிட்டான் என்று நாம சொல்லுவோம், ஆண்டவர் கேட்கின்ற ஆண்டவர், செவி கொடுக்கின்ற ஆண்டவர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் இடுக்கண்களுக்கும் என்னை நீங்கலாக்கி என் முகத்தை பிரகாசிக்க பண்ணி என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார், பிரகாசத்தை கொடுக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். குட் மார்னிங்.